நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக பெரியோருடைய பாதுகை எனப்படுகின்ற பாத ரட்சைகள் பல பக்தர்களுடைய இல்லங்களிலே எந்த வகையிலே பூஜிக்கப்பட்டு வருகிறது, அதன் பின்புலங்களிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி என்னுடைய இல்லத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சில இடையூறுகள் இருக்கலாம், இது ரொம்ப தற்காலிகமானது. கூடிய விரைவிலே இந்த கொரோனா காலம் முடிந்து ஒரு நல்ல காலம் பிறந்து இந்த நிகழ்ச்சி போல தொடர்ந்து சீரும் சிறப்புமாக வெளியாகும் என்று இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பெரியவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு பக்தி சிலர் பூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பெரியவர்கள் கல்கத்தா சென்றிருந்த சமயம் அங்கே நேரிட்ட அந்த அனுபவத்தை தான் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கல்கத்தாவிலே அவர் முகாமிட்டிருந்த சமயத்திலே பொதுவாக பெரியவர் செய்கின்ற அன்றாட பூஜையில எல்லா விதமான புஷ்பங்களும் இருக்கும். பூஜிக்க தகுந்த புஷ்பங்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் உண்டு. அந்த புஷ்பங்கள் சகலமும் அதில் இருக்கும். அப்படி அந்த புஷ்பங்கள் கூட ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது, புஷ்பங்களே இல்லைனாலும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது வில்வம். அது வில்வம். ஆனால் கல்கத்தா வந்து சாக்தத்திற்கு பெயர் பெற்ற ஊர். அதாவது அங்கே வந்து காளி ரொம்ப பிரசித்தம். அதாவது அம்பாளுக்கு அம்பாள் வழிபாடு அங்கே மிகச்சிறந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியது. நவராத்திரியை ஒட்டி நடைபெறுகின்ற வைபவங்கள் இவைகள் எல்லாம் கல்கத்தாவில் ரொம்ப பிரசித்தி. எண்ணும் பொழுது வைணவம் தூக்கலாக தெரியும். அதே போல திருவண்ணாமலையை எண்ணும் பொழுது சைவம் தூக்கலாக தெரியும். ஸ்ரீரங்கத்தை எண்ணும் பொழுது வைஷ்ணவம் தூக்கலாக தெரியும். பழனியே என்று சொல்லும் பொழுது கௌமாரம் தூக்கலாக தெரியும். இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்தும் தூக்கலாக ஒரு விஷயம் இருப்பது போல கல்கத்தா என்று சொன்னால் அம்பாள் வழிபாடு சாக்தம் மிக தூக்கலாக நமக்கு தெரியும். அதனால அந்த ஊர்ல வந்து இப்ப சிவன் கோயில் எங்கே இருக்கிறதோ அங்கே நிறைய வில்வ மரங்களை நட்டு வில்வம் பயிரிடுவார்கள். வில்வம் வந்து நிறைய கிடைக்கும். ஆனா கல்கத்தாவில் வந்து வில்வத்துக்கு எங்க போறது, வில்வ மரம் எங்க இருக்கு என்று ஒரு பெரிய தேடல். ஊருக்குள்ள அத்தனை சுலபத்துல வில்வம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அதே சமயம் வில்வம் இல்லாமல் பூஜிப்பது என்பது ஒரு குறை. அதனால எப்பாடுபட்டாவது வில்வம் நமக்கு வேண்டும் என்று மடத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தினந்தோறும் ஒரு இளைஞன் ஒரு கூடை நிறத்தை கொண்டு வந்து மடத்து வாசலிலே வைத்து விட்டு சென்று விடுவான். யார் அது? அதாவது பல நாட்கள் இப்படி யாரோ கொண்டு வந்து வைக்கிறார்கள், நமக்கு தேவையான வில்வம் கிடைத்து விட்டது என்று முதலில் நினைத்தவர்கள் பிரிவா கேட்கிறா, இந்த வில்வம்லாம் இங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப எங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது யாருன்னு தெரியல பிரிவா, ஒருத்தர் கொண்டு வந்து சொல்றா என்று அதற்கு பிறகு சொல்லவும், வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று கிடைக்காத ஒன்றை நமக்கு கிடைக்க செய்கின்ற அந்த நபர் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும், அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். இவர்களும் யார் வரா என்று பார்க்கலாம் என்று காத்திருந்து ஒரு நாள் அந்த இளைஞன் கொண்டு வந்து வைத்து விட்டு செல்லும் பொழுது அவனே அழைத்து பெரியவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று அழைத்து கொண்டு போய் பெரியவர் முன்னாலே நிறுத்துகிறார்கள். பெரியவர் அவனை ஆசீர்வாதம் செய்கிறார். எப்பா ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் செய்கிறாய், வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள். நீ உன்னையே மறைத்து கொண்டு உணவு பெரிய நற்காரியம் செய்கிறாய், கேமமாக இருப்பாய் என்று ஆசீர்வதித்து அவர் என்ன சொல்றார், அந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்த காரணத்தினாலே அந்த பிள்ளைக்கு ஒரு நற்கர்மம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி பிக்ஷாவந்தனம் செய்ய சொல்லுகிறார். பிக்ஷாவந்தனம் அப்படின்னு சொன்னாக்கா குருநாதர் அன்றாடம் மகாபெரியவர்கள் தங்களுக்கு என்று எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு அன்றைய தின இருப்பு தான் கணக்கு, கழிந்த நாளும் கணக்கு இல்லை, நாளை என்பது பிறந்தால் தான் உண்டு. அதனால அன்றைக்கு அன்றைக்கு பிச்சை எடுத்து உண்ண வேண்டும். அதை பிச்சை என்று சொல்ல மாட்டார்கள், பிட்சை என்று சொல்லுவார்கள். அதனால பிட்சை நாம் வந்து அவர்களுக்கு பிட்சை எடுப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பிட்சை இடுகின்ற ஒரு வாய்ப்பை அவர் அவனுக்கு சொல்லும் பொழுது சொல்றார், நான் வந்து ஒரு ஏழை, பிட்சாவந்தனம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு வசதி இல்லை என்று சொல்லும் பொழுது புரிந்து கொண்டு சரி நீ உன்னுடைய குடும்பத்தோடு வா போதும் என்று சொல்லுகிறார். மறுநாள் அந்த பிள்ளை தாய் தந்தையுடன் வருகிறான். வழக்கம் போல வில்வம் தருகிறான்.
அதையே பிட்சையாக ஏற்று அவனுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். அவனுக்கு சற்று உடல் நலம் இல்லை, பிறப்பிலிருந்தே ஏதோ உடல்நிலையில் கோளாறு, அதனால வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது கொடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஏதோ முடிந்த அளவுக்கு தன்னால் இயன்ற காரியங்கள் கொண்டிருக்கிறான். எப்படியோ பெரியவர் அந்த ஊருக்கு வந்ததை தெரிந்து கொண்டு மடத்துக்கு வந்து வில்வம் தேவைப்படுவது என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய இயலாத நிலையிலேயும் கூட எப்படியோ எங்கோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தை தேடி கண்டுபிடித்து அங்கிருந்து வில்வத்தை பறித்து தெரிந்து கொண்டு வந்து தரும் ஒரு கைங்கரியத்தை செய்திருக்கிறான். இது கல்கத்தாவிலே நிகழ்ந்த ஒரு விஷயம். தனக்கு வில்வம் தந்த அந்த இளைஞனுக்கு பெரியவர் வந்து எப்படி ஆசீர்வாதம் செய்தார் என்பது இனிமேதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில மாதங்களுக்கு பிறகு கல்கத்தாவில இருந்து பெரியவர் திரும்பிவிட்டார். திரும்பிவிட்ட நிலையிலே என்கின்ற ஊரிலே தங்கி இருந்து கொண்டு அவர் வந்து அங்கே பூஜை புனஸ்காரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு பகல் பொழுது அங்கிலிருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு போய் அந்த ஆற்றிலே தர்பையை கேட்டு வாங்கி அதை ஒவ்வொன்றாக ஆற்றில் விட்டு அவர் வந்து முழுக்கு போட்டு குளிக்கிறார். ஆற்றுக்கு போவார், குளிப்பார், ஆனால் தர்பையை வாங்கி ஒவ்வொரு தர்பையாக விட்டு ஒரு சாங்கியம் போல் ஒரு விஷயத்தை செய்து அவர் குளித்த விஷயத்தை பக்கத்தில் இருக்கின்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, கல்கத்தாவிலே வில்வம் தந்த அந்த இளைஞன் அமரத்துவம் அடைந்து விட்டான் என்கின்ற செய்தி. உடனே கரை என்ற பெரியவர்கள் அவர்கள் இது முன்பே அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிந்துவிட்ட காரணத்தினாலே தான் அவர் வந்து அவன் பொருள் அவர் வந்து பூஜை செய்தவன், பூஜைக்கு உதவியவன், அவனை யாரோ என்று நினைக்காமல் அவன் செய்த பணிக்கு அவனுக்கு நன்றி காட்டும் முகமாக அவனுக்கு அனுகிரகிக்கும் முகமாக பெரியவர் சொல்றார், அவனுக்கு ஏழு பிறப்பு உண்டு, அந்த ஏழு பிறப்பை நான் இன்றைக்கு இந்த தர்பையை விட்டு போக்கினேன் என்று அந்த இடத்திலே அவர் தகவல் சொல்கிறார். அதாவது பெரியவருடைய வாழ்க்கையில சாதாரணமாக வந்து போகின்ற மனிதர்களுக்கெல்லாம் கூட அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த அற்புதங்களுக்கு பின்புலத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கும் நிறைய அற்புதமான செய்திகள் இந்த சம்பவத்தின் மூலமாக மனிதர்களுக்கு ஏழு பிறப்பு, அதாவது ஏழு விதமான பிறப்பை எடுத்துத்தான் நாம் மனித பிறப்பை அடைகிறோம். தொடர்ந்து நம்முடைய நற்கர்மங்களுக்கு ஏற்ப நமக்கு பிறப்பு நேரிடுகிறது. அந்த பிறப்பு வந்து இன்றைய பிறப்பிலே நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப நாம் வந்து ஒரு மிருகமாக பிறக்கலாம், தாவரமாக பிறக்கலாம், மரம் செடி கொடியாக நாம் தோன்றலாம். இப்படி நமக்கு அது நம்முடைய கர்மாவை பொறுத்ததாக பிறப்பு என்பது உண்டு போன்ற நுட்பமான சங்கதிகளெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது என்பதுதான் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாளும் இது போல ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.